தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் பங்கேற்று வெற்றி பெற எங்கள் அருள் ஸ்பேஸ் ஆனந்த் 99 என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 7-2 இயற்கைங்கிற பகுதியில் காற்றே வா என்ற தலைப்பில் இப்பாடப்பகுதி பாரதியாரின் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இயற்கையாக வீசுகின்ற காற்றில் விசிறியாய் தென்னை மரங்கள் இங்கே காண்கிறோம். பாடப்பகுதியை பார்க்கலாம். காலந்தோறும் கவிஞர்கள் எதனை பாடி வருகின்றார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு ஏய்ந்ததே இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் நம்முடைய கவிஞர்கள் பாடி வருகின்றார்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியோ காற்றிடம் என்ன வேண்டுகின்றார் அதனை இங்கு காண்போம். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பாரதியார் காற்றிடம் எதனை சுமந்து கொண்டு வர கூறுகின்றார்? மகரந்த தூளை. காற்றை எவ்வித வாசனையுடன் வரும்படி வேண்டுகின்றார்? காற்று பலவித மலர்களின் நறுமணங்களை சுமந்து கொண்டு எங்களுடைய மனத்தை மயக்குகின்ற இனிய வாசனையுடன் வா என்று கூறுகின்றார். காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. பாரதி தனது உயிர் நெருப்பு நன்கு ஒளிதர என்ன வேண்டுகின்றார்? தனது உயிராகிய நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீச வேண்டும் என்று காற்றிடம் வேண்டுகின்றார். சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. வீசும் காற்றின் தன்மை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் கூறுகின்றார்? காற்றே, நீ சக்தி குறைந்து போய் உயிரை அவித்து விடாதே, அதே வேளையில் பேய் போல வீசி உயிரை மடித்து விடாதே, மெதுவாக வீசு, நல்ல லயத்துடன் வீசு, ஒரே சீராக வீசு, நெடுங்காலம் இப்புவி மீது நின்று வீசிக்கொண்டே இரு என்று கூறுகின்றார். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இக்கவிதையின் இறுதி பகுதியில் காற்றிடம் என்ன இறைஞ்சுகின்றார் பாரதியார்? காற்றே, நாங்கள் உன்னை போற்றி பாடுகின்றோம், உனக்கு பல்வேறு புகழ்ச்சி மொழி கூறுகின்றோம், உன்னை தினந்தோறும் வழிபடுகின்றோம் என்று காற்றிடம் இறைஞ்சுகின்றார். பாரதியார் கவிதையின் சொல்லும் பொருளும் அறிவோம். மயலுறுத்து மயங்கச்சை, பிராண ரசம் உயிர் வழி, லயத்துடன் சீராக. பாரதியார் பன்முகத்தன்மை கொண்ட படைப்பாளர், எங்கனம் விளக்குக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர், எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திசூடியன குழந்தைகளுக்கான நீதிகளையும் தன்னுடைய பாடல்களில் தந்தவர். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? இந்தியா, சுதேசமித்திரன். பாரதியார் எத்தகைய பாராட்டை பெற்றவர்?
பாட்டுக்கு ஒரு புலவன் என்ற பாராட்டை பெற்றவர். தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட வசன கவிதையை பற்றி கூறு. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாரதியாரின் புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாய் அமைந்தது எது? பாரதியாரால் உருவாக்கப்பட்ட இவ்வடிவம் எவ்வாறு உருவானதெனில், உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். ஆகவே பாரதியே வசன கவிதையை புதுக்கவிதையாக வடித்து நமக்கு இம்முறையை தமிழில் அறிமுகப்படுத்தியுள்ளார். தமிழில் புதுக்கவிதை படைக்கும் கவிஞர்கள் எப்போது உருவாயினர்? பாரதியாரின் வசன கவிதை போன்ற புதுக்கவிதைகளை படித்து உணர்ந்த பிறகே புதிய புதிய பல்லாயிரம் கவிஞர்கள் புதுக்கவிதைகள் படைக்க தொடங்கினர். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அருள் ஸ்பேஸ் ஆனந்த் 99. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ எவரிபடி.